ஜான்சன், இந்த நாளில் ஒரு புதிய காணொளியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நம்ம என்ன தகவல் பார்க்கறதுன்னா, பத்திரப்பதிவுத்துறையில 77 சட்டப்பிரிவு, அதாவது மோசடி பத்திரங்களை ரத்து பண்றதுக்கு ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. அது தொடர்பாக சென்னையினுடைய உயர் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு நடைபெற்று வருகிறது. கடந்த 26/3/2024 அன்று விசாரணை நடைபெற்று அது 4/4/2024 ஒத்திவைக்கப்பட்டது. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோம்னா, 4/4/2024 அன்று விசாரணையில் என்னென்ன ஆர்கியூமெண்ட் வச்சாங்க, அடுத்த விசாரணை என்றைக்கு நடைபெறும், இது எப்படி ஆன்லைன் வெப்சைட்டில் பார்க்கலாம், இது குறித்த விரிவான தகவலை தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலில் சின்ன என்று கொடுத்தது, என்னோட சேனலில் நீங்கள் பிளேலிஸ்ட் பண்ணிங்கன்னா எல்லா வீடியோகளும் தனித்தனி தொகுப்பில் உள்ளது. கிராமசபை, ஏரியா சபை, அரசு செய்தி வெளியீடு, மகாத்மா காந்தி தேசிய உறுப்பு திட்டம், பேரூராட்சி, வருவாய்த்துறை, பதிவுத்துறை, ஆன்லைன் ஆர்டிஐ, ஜிபிடிபி, இப்படி பல்வேறு தொகுப்புகளாக 600 மேற்பட்ட காணொலி உள்ளது. டேங்க் டைம் பாருங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பயனுள்ளதாக மற்றவங்களை ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய வீடியோகள் உங்களுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோ கண்டென்ட்டுக்குள்ள போகலாம். மெட்ராஸ் ஹைகோர்ட் அந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்குது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகக்கூடிய அந்த கேஸ் நம்பர் வந்து 10291. ஓகே, இந்த கேஸோட ஸ்டேட்டஸ் எப்படி பார்க்குறதுனா, இந்த வெப்சைட்டில் போய்ட்டு சர்வீசஸில் போய்ட்டு கேஸ் ஸ்டேட்டஸ் அதை கிளிக் பண்ணிட்டு மதுரை பெஞ்சா பிரின்சிபல் சீட், அதாவது சென்னையா, நம்ம பார்க்குறது சென்னை, ஸோ அதை கிளிக் பண்ணுறோம். இதில் போய்ட்டு ஆப்ஷன் வந்து நிறைய கொடுத்துருக்காங்க, கேஸ் நம்பர், ஃபைலிங் நம்பர், சிஎன்ஆர் நம்பர். நம்ம சர்ச் பண்ண இருக்கிறது கேஸ் நம்பர். ஸோ கேஸோட டைப் வந்து ரிட் பெட்டிஷன் செலக்ட் பண்ணிட்டேன். கேஸ் நம்பர் வந்து 10/290/2911, இயர் வந்து 2022, சார்ஜா கோட் 840910. சர்ச் கொடுத்துட்டேன். ஓகே, இப்போ நம்ம அந்த கேஸினுடைய முழு டீட்டெயில் எடுத்தாச்சு, எந்த டேட்டில் ஃபைல் பண்ணாங்க, எந்த டேட்டில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாங்க, அதனுடைய ஃபைலிங் நம்பர் என்ன, ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் என்ன, இப்போதைக்கு அது என்ன ஸ்டேஜில் இருக்குது, அதனுடைய சிஎன்ஆர் நம்பர் என்ன, பெட்டிஷனர் யார், எதிர்வாதி யார், பெட்டிஷனருடைய அவங்களுடைய அந்த டீட்டெயில் எல்லாமே இந்த வெப்சைட்டில் இருக்குது. அவங்களுடைய எந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து யார் ஃபைல் பண்ணாங்க, இப்போதைக்கு அது என்ன பெஞ்சில் போய்ட்டு இருக்குது, எந்த நம்பர், எந்த டேட்டில் கடைசியாக லிஸ்டட் ஆச்சுது, எல்லா டீட்டெயிலுமே இந்த வெப்சைட்டில் இருக்குது. இதுவரைக்கும் எந்தெந்த தேதியில் ஹியரிங் நடந்திருக்கு, எந்த தேதியில் நடந்திருக்கு, அடுத்து எந்த தேதியில் நடக்கும்னு சொல்லி சொன்னாங்க. அப்படி பார்க்கும்போது கடைசியாக நடைபெற்ற ஹியரிங் வந்து 4/4/2024. இந்த அன்றைய விசாரணையில் இருந்த நீதியரசர்கள் வந்து ஹானரபிள் மிஸ்டர் ஜஸ்டிஸ் எஸ்எஸ் சுந்தர் அவங்களும், ஹானரபிள் மிஸ்டர் ஜஸ்டிஸ் செந்தில்குமார் அவங்களும், ரெண்டு பேரும் விசாரணையில் இருந்தாங்க, இந்த கேஸை விசாரணை பண்ணாங்க. அடுத்த தேதி வந்து 10/4/2024 இது விசாரணைக்கு வரும்னு சொல்லி ஒத்தி வைத்திருக்காங்க. ஓகே, இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறது வந்து இதில் என்னென்ன ஆர்குமெண்ட் பண்ணாங்க அதான் பார்க்குறோம். இந்த வெப்சைட்லேயே அப்படி கீழே வந்தீங்கன்னா, இது வரைக்கும் இந்த கேஸ் தொடர்பாக என்னென்ன ஆர்டர்லாம் எந்தெந்த தேதியில் பிறப்பிச்சிருக்காங்க அது எல்லாமே ரைட் சைடில் PDF-ல் கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து நேற்று முன்தினம் 4/4/2024 இந்த கேஸ் தொடர்பாக என்ன விவாதங்கள்னா, தமிழக அரசு சார்பில் ஆஜரான ஜெனரல் வழக்கறிஞர் வந்து ஆஜராகி அரசு தரப்பினுடைய வாதத்தை முன்வைத்தாங்க. என்னென்ன வாதங்கள் முன்வைத்தாங்கன்னா, ஏற்கனவே மாவட்ட பதிவாளர், அதாவது மாவட்ட லெவலில் அனைத்து சப்டிஸ்டியும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மாவட்ட பதிவாளருக்கு வந்து ஒரு மனுதாரர் அவருடைய பத்திரம் தொடர்பாக அதில் ஏதாவது தவறு இருக்குன்னு சொல்லி கொடுக்கும் பட்சத்தில் அதை விசாரணை செய்து நடவடிக்கை எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு ஏற்கனவே அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்குது. எனவே இந்த சட்டத்தின் மூலமாக மோசடி பத்திரத்தையும் அவங்களுக்கு ரத்து செய்கிறதுக்கு அதிகாரம் இருக்குன்னு சொல்லி முன்வைத்தாங்க. இந்த சட்டம் முன்னாடி இதை ரத்து செய்ய முடியுமா, பின்னாடி ரத்து செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லி அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்க என்ன வச்சாங்கன்னா, இந்த சட்டத்தை பயன்படுத்தி எல்லாவற்றையும் ரத்து செய்யும் அதிகாரம் இருக்குது, அதனால தான் இது முன்னா பின்னாங்கிறத குறிப்பிடவில்லை அப்படிங்கிற மாதிரி வாதத்தை வைத்தாங்க. ஒருவேளை இந்த சட்டம் ஏதாவது இந்த வந்ததுக்கு அப்புறம் உள்ள பத்திரத்தை தான் ரத்து பண்ண முடியும்னா, இந்த சட்டம் வர்றதுக்கு முன்னாடி நிறைய பேர் தப்பு தப்பாக நிறைய பத்திரங்கள் மோசடியாக ஏமாற்றி நிறைய பத்திரம் இருக்குது, அது எல்லாமே செல்லுங்கிற மாதிரி வந்துடும். அதாவது இந்த சட்டம் வந்ததுக்கு அப்புறம் யாராவது தப்பு பண்ணால் மட்டும்தான் தப்புன்னு சொல்லி இந்த சட்டத்தின்படி ரத்து பண்ணுறதுக்கு அதிகாரத்தை கொடுத்தா, அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் இல்லீகலாக தவறான டாக்குமெண்ட்டை கிரியேட் பண்ணி பதிவு பண்ண ஆவணங்கள் எல்லாமே
சரியான ஆவணம்னு சொல்லி வந்துடும். அதை அதை தடுக்கிறதுக்கு, அது வந்த கூற்றை போய் அதை மாற்றுறதுக்கு இந்த சட்டம் வந்து மோசடி பத்திரம் ஒருவர் பதிந்திருந்தால் அது முன்னாடியோ பின்னாடியோ மொத்தத்தில் தவறான பத்திரம் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த சட்டத்தின்படி ரத்து செய்ய முடியும், ரத்து செய்ய வேண்டும். அதுதான் எங்களுடைய வாதம் சொல்லி அவங்க முன்வைத்தாங்க. இந்த சட்டத்தை இந்த சட்டத்தில் வந்து இந்த கருத்துக்கள்லாம் மாண்புமிகு நீதியரசிட்ட முன்வைக்கும் போது அவங்களும் அதில் ஒரு பாயிண்ட் அக்செப்ட் பண்ணாங்க. மோசடிங்கிறது தவறு, அந்த தவறு பண்ணி தப்பு பண்ணியிருக்காங்கிறது அது முன்னாடியோ பின்னாடியோங்கிறது இல்லாமல் எல்லாச்சுமே ஏற்றுக்கொள்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் தீர்ப்பு கொடுக்கல, அதான் அந்த கருத்து நாங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கிற கருத்தை தான் சொல்கிறோம். இதுக்கான தீர்ப்பு வந்து இன்னொரு விசாரணை முடிச்சுட்டு அன்னைக்கோ இல்லைன்னா அந்த தேதியில் வேறு தேதியில் கொடுக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து அந்த அதான் மோசடிங்கிறது எப்படி குறிப்பிட்றாங்கன்னா, ஒருவேளை ஒரு பட்டாவை டூப்ளிகேட்டாக ரெடி பண்ணி அது மூலமாக நிறைய இயர்ஸ் வந்து அந்த டாக்குமெண்ட்டுமே ரிஜிஸ்டர் ஆகாமல் இருக்கும் பட்சத்தில் ஒரு பட்டாவை அவங்க பேருக்கு மாற்றி வச்சுக்கிட்டு எங்களுடைய பூர்வீக சொத்துன்னு சொல்லி ஏதாவது ரெடி பண்ணி சேல் பண்ணியிருக்கலாம், இல்லை வாரிசு டாக்குமெண்ட்டில் ஏதாவது கோல்மால் பண்ணி ஒரு பேரை விட்டுட்டு ஏதாவது ஏமாற்றிருக்கலாம். இப்படி ஒரு டாக்குமெண்ட்டை ஃபேக்காக ரெடி பண்ணி அதை வச்சு பத்திரம் பண்ணியிருந்தாங்கனாலே அதை மோசடி பத்திரம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்தாங்க. இதில் இன்னும் இந்த அரசு தரப்பில் மிக தெளிவாக எதெல்லாம் மோசடி பத்திரம் எதெல்லாம் ரத்து செய்ய முடியும்னு சொல்லி இப்போ ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. ஏன்னா கடந்த விசாரணையில் வந்து நீதியரசர் வந்து ஒரு இதை அரசுக்கு கோரிக்கை கொடுத்தாங்க, ஏன்னா ஒரு ஆர்டர் பண்ணாங்க. என்ன ஆர்டர்னா, இந்த சட்டத்தின் கீழே நீங்கள் விதிகளை உருவாக்கணும், எதை ரத்து செய்ய முடியும் எதை ரத்து செய்யக்கூடாது, எப்படி இருந்தால் ரத்து செய்யணும், அது எவ்வளோ நாளுக்குள்ளே ரத்து பண்ணணும், எதெல்லாம் மோசடி பத்திரம், அப்படி முழு டீட்டெயில் அடங்கிய ஒரு விதிகளை உருவாக்கி அதை சமர்ப்பிக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. தமிழக அரசில் ஆஜரான அந்த ஜெனரல் அந்த வழக்கறிஞர் வந்து அந்த தமிழக அரசு பத்திரப்பதிவுத்துறை சம்மந்தமாக அதுக்கான விதிகளை ரெடி பண்ணி நேற்றைய அந்த நாலு நாலு விசாரணையில் மாண்புமிகு நீதியரசர் அவங்களுக்கும் எதிர்த்தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் அவங்களுக்கும் அந்த டாக்குமெண்ட்டை ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அது நீதிபதி அவர்களும் ஏற்றுக்கொண்டிருக்காங்க. ஆனால் இது தொடர்பாக எந்த ஒரு தீர்ப்பும் வழங்கவில்லை. இதனுடைய இறுதி விசாரணை வந்து 10/4/2024 இன்னொரு 4 days நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. அன்றைய தேதியில் மேபி தீர்ப்பு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது, இல்லை தீர்ப்பை இன்னொரு தேதிக்கு ஒத்தி வைத்து விட்டு விசாரணை இதோடு முடித்து கொள்றதுக்கும் அதிக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எல்லா எதிர்ப்பு வாதங்களும் முடிந்துட்டு தமிழக அரசு சார்பினுடைய வாதங்களும் முன்வைக்கப்பட்டு விட்டது. டாக்குமெண்ட்டும் அந்த விதிகளை அவங்க உருவாக்க சொல்லியிருந்தாங்க, உருவாக்கி கொடுத்துட்டாங்க. இதை அவங்க அனலைஸ் பண்ணிட்டு சட்டத்துக்கு ஆர்டர் பாஸ் பண்ணுற மட்டும்தான் இப்போ பெண்டிங் இருக்குது. ஒருவேளை எதிர்த்தரப்புலேருந்து எதுவும் தெரிவிக்கப்பட்டால் அதுக்கு மறு இதுவும் தமிழக அரசில் அன்றைய தேதியிலே முடிச்சிட்டாங்கன்னா அன்றைக்கே கூட உத்தரவு வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. எல்லா ஏழை எளிய மக்களும் இந்த சட்டத்தை மிகவும் எதிர்பார்த்து கொண்டிருக்காங்கன்னு நான் அறிவேன். ஏன்னா நம்ம ஒரு கோர்ட்டுக்கு ஒரு வழக்கறிஞர் எல்லாம் கொண்டு போகும்போது நிறைய செலவாகும், காலங்கள் இழுத்துக்கிட்டே போகும். ஆனால் இந்த ஷார்ட் பீரியடில் மாவட்ட பதிவாளர் ஒரு 3 விசாரணை டக்கு 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 முடிச்சுட்டு 6 மாதத்துக்குள்ளே இல்லை 3 மாதத்துக்குள்ளே நிறைய பேருக்கு இந்த மோசடி பத்திரங்களை ரத்து பண்ணி கொடுத்துருக்காங்க. இது மிக அருமையான சட்டம். இந்த விசாரணையுடைய தீர்ப்பு ஏழை எளிய மக்களுக்காக முன்னும் பின்னும் ரத்து செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டர் வரும்னு சொல்லி நான் எதிர்பார்க்குறேன். ஒரு நல்ல தகவலுக்காக நான் காத்திருக்கிறேன். 10/4/2024 அன்று விசாரணை நடைபெற்ற தகவல் கிடைத்தவுடன் கண்டிப்பாக நம்முடைய சேனலில் இது தொடர்பான காணொலி பதிவேற்றம் பண்ணப்படும். உத்தரவு வந்தாலும் அன்றைய தேதியிலே உடனடியாக ஒரு காணொலி மேக் பண்ணி கண்டிப்பாக பதிவேற்றப்படும். இந்த தகவல் உங்களுக்கு உண்மையிலே பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய வீடியோக்கள் உங்களுக்கு வேணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை நோட்டிஃபிகேஷனை ஆல் கிளிக் பண்ணிவிடுங்க. அடுத்த ஒரு நல்ல பதிவு சந்திப்போம். நன்றி நண்பர்களே.